அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு சார்ந்த துறையில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க், அட்டண்டர் அண்ட் அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி பதவிகளுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிரீன் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சூப்பரமான பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்கலாம் வாங்க. பார்ட் டைம் ஜாப் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவடைந்த ஆண்கள், பெண்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாகவோ ஃபுல் டைமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். இது அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பேஜை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்துடலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் எழுதிடுங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் உங்களுடைய நேம், இங்கிலீஷில் உங்கள் நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் எழுதணும். கீழே வந்து தமிழில் எழுதுங்க, மேலே இங்கிலீஷில் ரைட் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது கொடுங்க. அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். மீடியம் ஆஃப் ஸ்டடீஸ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். எனி அதர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் எந்த அட்ரஸில் இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த அட்ரெஸ்ஸை கொடுங்க. இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே உங்களுடைய சைன், இங்கே வந்து இடம், நாள், இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தட். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க், அட்டண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்காக. ரெக்கார்ட் கிளர்க்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிவெல்த் ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ஜெனரலில் ஒன்று, எஸ்சிஏல ஒன்று கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி 15,900 to 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2022 அன்னைக்கு அதர் கேட்டகரிஸ், அதர் கம்யூனிட்டிஸ் அதாவது ஜென்ரல் டேர்னில் இருக்கவங்களுக்கெல்லாம் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ், டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் பேக்வேர்டு கிளாஸஸ் இவங்கெல்லாம் வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களாம் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 13 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்யூனல் ரோஸ்டர் பார்த்திங்கன்னா ஜிடியில் 4, எம்பிசி 3, பிசி 3, எஸ்சி 2, எஸ்சிஏல 1 வேகன்சிஸ். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பி பேசிக் சேலரி வந்து 15,700 to 50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் இருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2022 ஓசி கேட்டகரிக்கு வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்கெல்லாம் 34 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. அவங்க எந்த ஏஜில் இருந்தாலும் அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணி அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணி அது கூட நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். அதாவது எஜுகேஷனல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டெஸ்டட் பண்ணணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செல்ஃப் அட்டெஸ்டன் பண்ண காஃபீஸ் எல்லாமே ஜெனரல் மேனேஜர், தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன், 82 அண்ணா சாலை, கிண்டி, சென்னை, 632 அட்ரஸுக்கு 20/1/2022 அதுதான் லாஸ்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 5:30 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மெத்தட். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒன்லி இன்டர்வியூ தான். அவங்க இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.